கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமரின் இல்ல திருமண விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமண விழாவில் மணமகளின் தாய் அருள்மொழி நகையுடன் வைத்திருந்த பை காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை வாடிப்பட்டியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார். தெட்டூரைச் சேர்ந்த முத்தையா என்பவரின் மனைவி பாண்டீஸ்வரி கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றார். அதன் பின்னர் சமாதானம் ஏற்பட்டு கடந்த 6 மாதங்களாக சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட போது முத்தையா பாண்டீஸ்வரியை கடப்பாறையால் தலையில் அடித்து கொலை செய்தார். தஞ்சாவூர் புறவழிச்சாலையில் உள்ள மதுபான கடையில் நடந்த கொள்ளை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 7298 என்ற பதிவு எண் கொண்ட அரசு மதுபான கடையை நேற்றிரவு ஊழியர்கள் வழக்கம் போல மூடிவிட்டு சென்றனர். இன்று காலை வந்து பார்த்தபோது கண்காணிப்பு கேமராக்கள், பல்ப் மற்றும் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தன. மேலும் மது பாட்டில்கள், ஹார்ட் டிஸ்க் மற்றும் 30,000 ரூபாய் மதிப்புள்ள சில்லறை காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. விற்பனை தொகை 9 லட்சத்தை மேற்பார்வையாளர் எடுத்துச் சென்றதால் அந்த பணம் தப்பியது.